அனைவருக்கும் வணக்கம். விக்ரம் ட்ரைலர் வேற லெவல். உண்மையிலே ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு ரிப்பீட்டடாக ஒரு 10 டைம் ட்ரைலர் பார்த்துட்டேன். ஸோ இந்த ட்ரைலர் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிடுவோம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். லோகேஷ் கனகராஜ், அதாவது பாஜக படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் எல்லாத்தையும் அடித்து ஹாஸ்பிட்டலில் போடணும்னு டாக்டர் வந்து சொல்லுவார். இது சாதாரணமாக அடியா தெரில, இல்லை என்னன்னா நாடி நரம்பெல்லாம் வந்து ரத்தம் வேறு ஏறி ஊறி போனவனால தான் அடிக்க முடியுங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சத்தியமா சொல்றேன். ஆண்டவரை வந்து உங்களுடைய, அதாவது நீங்க ஒரு ஹார்ட் கோர் ஃபேன், அந்த உடம்புல ரத்தம் ஊறி போனவங்க தான் இந்த மாதிரி எடுக்க முடியுங்கிறது கிடைக்கும். இல்லை என்னன்னா லோகேஷ் கனகராஜ் கேங்ஸ்டர் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு கேங்ஸ்டருடைய இதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு எலிவேஷன்ல காட்டுறீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து லோகேஷ் கனகராஜ் ஸ்பெஷல் ஸ்டைல். அதாவது மாநகரமாக இருக்கட்டும், கைதியாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே கேங்ஸ்டர் தான். ஆனால் மொத்தம் அதோட எலிவேஷனே வேற மாற. சரிங்க, தலைவர் ஆரம்பத்தில் ஒரு மேட்ரை போடுறாரு, காடுன சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்கும், அது இப்போ மான்கள் அச்சத்தில் ஓடும் எல்லாமே இருக்கும். ஆனால் இல்லை என்னன்னா அதுகளுக்கெல்லாம் அஸ்தமனமாகும், விடியற்காலை வரும், எல்லாமே இருக்கும் ஓகேவா. பட் தப்பிச்சா டெஃபினட்டாக அதுக்கு அது இருக்கும். ஆனா என்னன்னா அது தப்பிக்கிறது முடிவு செய்யறது வந்து அது அதோட கையில இருக்கு. அவர் சொல்றது இதுதான், என்னன்னா இது காட்டுல வாழும் மிருகங்களுக்கு, இதுவே இங்க இங்க செல்லு. அதாவது என்னன்னா ஆண்டவர் இல்ல என்னன்னா இதை வச்சு பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயில் தெரியுது. ஜெயில் பெரிய செட்டு தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கைதிகள் இருக்காங்க, தீவிரவாதிகள். இவங்க வந்து ஆல்மோஸ்ட் தீவிரவாதிகள் தான். இல்லை எனக்கு என்னன்னா அந்த பகத் பாசில் ஒரு செக்மெண்ட் சொல்லும்போது நமக்கு புரியுது இது வந்து தீவிரவாதிகள். ஸோ தீவிரவாதிகள் வந்து அந்த ஜெயிலில் விட்டு தப்பிக்கிறதுக்காக, தப்பிக்க வைக்கணுங்கிறதுக்காக பகத் பாசில் உள்ள வராருங்கிற மாதிரி காட்டுறாங்க. விஜய் சேதுபதி வந்து ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா இவங்கெல்லாம் ஜெயிலிருந்து எப்படி வெளியே தப்பிச்சு போக போறாங்க? ஸோ அந்த தப்பிச்சு போற அத்தனை பேர்த்தையும் வந்து தப்பிக்க விடாம செல்லிலேயே போட்டு சல்லி சல்லியா உடச்சி எப்படி ஆண்டவர் எறிகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு கதை போல இந்த ட்ரைலர் பார்க்கும்போது தோணுது. இல்லை என்னன்னா இந்த ட்ரைலர்ல ஒரு விஷயம் சொன்னது, இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் அதாவது காலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகணும், அதை பார்க்கணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும், இவனுக்கு அதை பார்க்கணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை என்னன்னா ஒன் டே நைட்டு, ஒரு நாள் ராத்திரியில் வந்து நடக்கிற கதை பகத் பாசில் அண்ட் குரூப் வந்து விஜய் சேதுபதி செல்லிலிருந்து வெளியெடுக்கிறதுக்காக வராங்க. மொத்த கூட்டத்தையும் ஆண்டவர் எப்படி போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமும் பார்க்கும்போது இந்த கேங்ஸ்டரோட இன்டர் கனெக்ஷனு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் மூமெண்ட்டு, படத்துக்கு மேக்கிங் செலவு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னைக்கு ஒரு படத்துக்கு நீங்கள் மேக்கிங் செலவு அதிகமாக பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக அந்த படம் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் வந்துடும். ஏன்னா மேக்கிங் தான் கண்டென்ட்டு ஓகே, அதே போல் மேக்கிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து படம் ஹிட் அடியும். ஸோ எதில் விட்டதோ எனக்கு தெரியாது, கண்டிப்பாக விட்டதை மொத்தமாக ஆண்டவர் இந்த விக்ரமில் பிடிச்சிருவார். ஹிந்தி சைடு பார்த்தேன், எல்லாருமே வந்து வேற லெவலில் ட்ரைலரு, இந்த மாதிரி ஒரு கோலிவுட்ல இந்த மாதிரி ஒரு ட்ரைலர், அதாவது ஆண்டவர் சைடில் இந்த மாதிரி ட்ரைலர் நம்ம பார்த்தது இல்லை, செம மெட்டலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். லோகேஷ் கனகராஜ் உண்மையிலே நல்லா ஒரு ட்ரைலர் நல்லா இருக்குது, பட் படம் டெஃபினட்டாக ஹிட் அடிக்கும். ஸோ என்கேஜாக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வளவலாம் இழுக்காமல் ஷார்ட் லென்த்தில் வச்சு பக்கவாக ஒரு 2.5 மணி நேரம் படம் வச்சு பக்கவாக கொடுத்துருக்கேன். ஸோ படத்தில் வந்து ரொம்ப லென்த்தெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நான் நம்புகிறேன் டெஃபினட்டாக ஒரு நல்ல என்கேஜிங்க கொடுத்துருப்பீங்க அப்படின்ட்டு. இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர். ஏன்னா மூணு ஹிட்டு கொடுத்தவர் சாதாரணமாக கொடுக்கல, வேற லெவலில் ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படம் June 3 வந்துடும். என்ன மீறி போனேன் நீ ஒரு 15 days 2 weeks of the time தானே, பார்த்துடலாம்.